ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகப்பெருமானை நோக்கி அனைத்து விதமான மங்களங்களையும் வேண்டி இந்த பாடலை நம்ம தினமுமோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலையோ இல்ல ஷஷ்டிலேயோ கிருத்திகை தினத்திலேயோ முருகப்பெருமானுக்குரிய தினங்கள்லையோ அல்லது யார் ஒருத்தவங்க தினமுமே இந்த ஒரு பாடலை பாடிக்கிறாங்களோ முருகப்பெருமானை நினைத்து அவங்களுக்கு புத் பித்திர லாபம் கிடைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை அப்படின்றது தான் நிறைய பிரச்சனை இருக்குது நம்ம பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு கமெண்ட்லயுமே வந்து நிறைய பேர் மேம் குழந்தை இல்லை அதற்கான வந்து எதனா பாடல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க அதில் வந்து நான் இப்போ வந்து இந்த ஒரு பாடலையும் வந்து கொடுக்குறேன் இது இல்லாமல் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன் எதாவது குழந்தை இல்லை அப்படின்ற பிரச்சனையோட வரவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு சஜஷன் சஷ்டியில் விரதம் இருக்க சொல்லி நிறைய பேருக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் சொல்லி அதே மாதிரி விரதம் இருந்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைச்சிருக்கு நான் கொடுத்த அந்த மந்திரங்களை பிரயோகிச்சும் அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அந்த மந்திரங்களை இப்ப உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்ப சஷ்டியில் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் எப்பயுமே வந்து ஒரு குழம்பை சொல்லுவாங்க சட்டியில தான் அகப்பையில வரும் அது சட்டி கிடையாதுங்க சஷ்டியில வந்து விரதம் இருந்து வழிபட்டால் இந்த முருகன நினைத்து அவங்களுடைய அகப்பையான கர்ப்ப குழந்தை தரிக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனாலதான் குழந்தை வேண்டி இருக்கக்கூடிய விரதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதமாக இந்த முருகப்பெருமானை நோக்கி இருக்கக்கூடிய சஷ்டி விரதமும் ஒண்ணு அப்படின்றத இருக்கு இப்ப நம்ம பார்க்க போற அந்த ஒரு மந்திரம் வெறும் வந்து குழந்தை பாக்கியத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மந்திரம் கிடையாது இது குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி ஆரோக்கியமான உடல் நமக்கு கொடுக்கும் அடுத்தது கடன் சத்ரு பயம் யாருக்கா இருக்கு அப்படின்னாலும் அவங்களுடைய இருந்து நமக்கு மீண்டு வர முடியும் செல்வ சிறப்பான வாழ்க்கையே நமக்கு இந்த முருகப்பெருமானுடைய அருளால நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு நமக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் சகலவிதமான மங்களகரமான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இறைவனாக இந்த முருகப்பெருமான் திகழாரு அவரை நோக்கி பாடப்படக்கூடிய இந்த பாடல் பெயர் என்னன்னா ஸ்ரீ சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் அப்படின்றதா இந்த பாடல் இப்ப நம்ம இன்னைக்கு அந்த பாடலை பத்தி தான் பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அதுடைய அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாடலை படிச்சா உங்களுக்கு திருப்தியா இருக்கும்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த பாடலுக்கான விளக்கத்தையும் நான் வந்து தனி ஒரு பதிவாகவே உங்களுக்கு நான் கொடுக்கறேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைக்கான தீர்வுகளை தேடிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கான தீர்வுகள் எல்லாமே பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் யூடியூப் சேனல்ல கண்டிப்பா புதஞ்சிருக்கு நான் ஆரம்பித்து இந்த ஏழு மாசத்துல டெய்லியுமே வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து இருக்கீங்க ஆனா வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து வீடியோ நீங்க போடுறது இல்லையா டெய்லியுமே வீடியோ வரமாட்டேதே அப்படின்னு இல்ல ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் தினமுமே வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன் பெல் ஐக்கானையும் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரலன்றது தான் ப்ராப்ளமாக இருக்கு நீங்க அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு வரும் டெய்லியுமே நான் போட்டு டோட்டலா ஒரு எழுநூத்தி ஐம்பது வீடியோக்கு மேல போட்டிருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மருந்தாக திகழக்கூடிய விஷயங்களாகவே எல்லா பதிவுகளும் இருக்கும் இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கான கிபோவே நான் இப்பயே சொல்லிடுறேன் இந்த மாசம் வந்து முருகப்பெருமான் என்னுடைய தியானத்துல வேல் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நான் வந்து வேல் வந்து வாங்கி அதுவும் பித்தளையில வாங்கி உங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து மந்திரங்கள் வேல் முருகப்பெருமான கூடிய மந்திரங்கள் அனைத்தையும் வந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு வரேன் அதுல வந்து வைப்ரேஷன் ஏற்றி உங்களுக்கு நீங்க கேட்டிருக்கீங்க அதே போல நான் வந்து அந்த வேலையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அந்த வேல் வந்து நான் வந்து யார் சப்ஸ்கிரைபர் யார் லைக் பண்றா ஷேர் பண்ற பண்றாங்க எதையுமே நான் வந்து யோசிக்கவே இல்லை ஏன்னா இது டைரக்டா முருகப்பெருமானே வந்து எனக்கு வந்து கொடுத்த உத்தரவு அதனால நான் வந்து யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வேல் கொடுத்துட்டு இருக்கேன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் உங்க கையில வந்து சேர்ந்துடும் அடுத்தது ஆனா இந்த மந்த் கிவ்அவே வந்து கோமுதி சக்கரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுவும் வந்து என்னுடைய பூஜை அறையில மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் அனைத்தையுமே வந்து சொல்லி அதுவும் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு என்னுடைய பூஜை அறையில வச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டேன் உங்களுக்கான பூஜைகளையும் தொடங்கிட்டேன் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பண்ணலான்றதை நான் சொல்லலை உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் அதனால் ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கண்டினியூஸாக டெய்லியும் வீடியோ பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நெக்ஸ்ட் மந்த் கிவாகவே வந்து நான் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கண்டினியூஸாக யார் வீடியோ பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கான கிவாகவே உண்டு இப்ப அந்த என்ன மந்திரம் அப்படின்றத பாக்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்ரீ சுப்பிரமணிய மங்கள ஸ்தோத்திரத்திலிருந்து வரக்கூடிய பாடல் மங்களம் ராஜராஜாய மங்களம் மங்களம் நாதநாதாய கால காலா மங்களம் மங்களம் கார்த்திகேய கங்காபுத்தா மங்களம் மங்களம் ஜிஷ்ணுசா வள்ளிநா மங்களம் மங்களம் சம்புபுத்தாய ஜயந்தீசா மங்களம் மங்களம் சுகுமாராய சுகமாய்மணியாய மங்களம் मङ्गलं तारगजिते गणनादाय मङ्गलं मङ्गलं शक्तिहस्ताय वह्निजादाय मङ्गलं मङ्गलं पाहुलेयाय महासेनाय मङ्गलं मङ्गलं स्वामिनादाय मङ्गलं सरजन्मने नेत्रपुरीसाय षण्मुहाय स्तु मङ्गलम् श्रीगौरीकर्पजादाय श्रीकण्ठदणयाय सन् श्रीकान्तभाहिनेयाय श्रीमत्स्कन्धाय मङ्गलम् श्रीवल्लीरमणायात श्रीकुमाराय मङ्गलं श्रीदेवसेनाकान्ताय श्रीविसागाय मङ्गलं मङ्गलम् पुण्यरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मङ्गलं पुण्ययजसे मङ्गलम् पुण्यतेजसे ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात् सुब्रह्मण्योऽहं सुब्रह्मण्योऽहं सुब्रह्मन्योहम् அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் முடியும் உங்களுக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்